நூற்று ஏழு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை சவையான வழியிலே நடத்தினார். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார்,
அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுப்புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஜனங்களின் சபையிலே அவரை உயர்த்தி மூப்பர்களின் சங்கத்திலே அவரை போற்றுவார்களாக. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை குவர் நிலமாகவும் மாற்றுகிறார். அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர்கள் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வரப்பண்ணி வழியில்லாத அவாந்திர வெளியிலே அவர்களை திரிய செய்து எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். உத்தமர்கள் அதை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடெல்லாம் தன் வாயை மூடும். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். சங்கீதம் 108. தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, வெளியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரிய விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலதுகரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலியாத் என்னுடையது, மனாசியும் என்னுடையது, எப்ராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனிகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சங்கீதம் 109. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம்.
நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதேயும் துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளி ஆக கடவன், அவன் ஜபம் பாவம் ஆக கடவது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களும் அவன் மனைவி விதவையும் ஆக கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள். கடன் கொடுத்தவன் அவனுக்கு உள்ளதெல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வானாக. அவன் பிரயாசத்தின் பலனை அந்நிய பறித்துக் கொள்ள கடவர்கள். அவனுக்கு ஒருவரும் இரக்கம் காண்பியாமலும் அவனுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கு தயவு செய்யாமலும் போவார்களாக. அவன் சந்ததியார் நிர்மூலம் ஆக கடவர்கள். இரண்டாம் தலைமுறையில் அவர்கள் பேர் அற்றுப்போவதாக. அவன் பிதாக்களின் அக்கிரமம் கர்த்தருக்கு முன்பாக நினைக்கப்பட கடவது. அவன் தாயின் பாவம் நீங்காமல் இருப்பதாக. அவைகள் நித்தமும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க கடவது. அவர்கள் பேர் பூமியில் இராமல் நிர்மூலமாவதாக. அவன் தயை செய்ய நினையாமல் சிறுமையும் எளிமையுமானவனை துன்பப்படுத்தி மனமுறிவுள்ளவனை கொலை செய்யும்படி தேடினானே. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான், அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டிக்கொள்ளுகிற கச்சியாகவும் இருப்பதாக. இதுதான் என்னை விரோதிக்கிறவர்களுக்கும் என் ஆத்மாவுக்கு விரோதமாய் தீங்கு பேசுகிறவர்களுக்கும் கர்த்தரால் வரும் பலன். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சியடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும், உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழக்கடவன். என் விரோதிகள் லட்சியால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வை போல் தரித்துக் கொள்ள கடவர்கள். கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களை நின்று எளியவனுடைய
ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். Thank you.